நம்ம ஆளுக்கான நேரம் இல்லையா. இதை நம்ம ஆளுல இன்னைக்கு நம்ம கூட சுகன்யா பேச போறாங்க. சுகன்யா வந்து ஒரு ஆண்டர்பிரினர். ஓகே, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வந்து சேல் பண்றாங்கன்னா, இது அதுன்னு நான் வந்து நிறைய கேட்டகரிஸ் எல்லாம் கிடையாதுங்க, ஒரே கேட்டகரி தான் ஹேண்ட்மேட் சோப்ஸ். ஆனா அதுல வந்து என்னுடைய முழு பேஷனையும் முழு எஃபர்ட்ஸையும் போடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. சோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சுகன்யா. வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க, சூப்பர். போங்க, உங்க ரொம்ப நல்லா இருக்கேன் கேக்கும் போதே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்டிங்கா இருக்கு. சோ இந்த ஹேண்ட்மேட் சோப்ஸ் எல்லாமே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளவு இயர்ஸ் தான் இந்த பிசினஸ் பண்றீங்க, எப்படி இது ஸ்டார்ட் பண்ணீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் என்னோட பேர் வந்து சுகன்யா, நான் சென்னை திருவிதாசம் இருக்கேன். என்னோட பிசினஸ் நேம்னா, இந்த பிசினஸ் நான் ஆரம்பிச்சு 2.5 இயர்ஸ் ஆகுது. இத ஸ்டார்ட் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் நோக்கம் என்னன்னா, என்னோட டாட்டர் தான். பிகாஸ் அவங்க வந்து 948 கிராம்ஸ்ல பிறந்தாங்க, அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், என்னால வந்து அதை போட முடியாததுனால நானே ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு ஃபேஷனோட ட்ரை பண்ணேன், குழந்தைக்கு ஒரு நல்லது கொடுக்கணும் அப்படின்றதோட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா வந்து இதே நம்ம பிசினஸா பண்ணக்கூடாது, நிறைய பேர் வந்து நல்லா இருக்கு என்னோட நெய்பர்ஸ் அவங்ககிட்ட குடுக்கறப்ப நல்லா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சு, நான் வந்து ஒரு பிசினஸா வந்து 2.5 இயர்ஸ் தான் இதை வந்து பண்ணிட்டு, ஃபேஷன் வந்து பிசினஸா கொண்டு வரணும், இதை வந்து நான் இதை ரன் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுடைய என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் பண்றீங்க? ஓகே, என்னோட இன்கிரீடியன்ட்ஸ் பாத்தீங்கன்னா, கோகனட் ஆயில், ஹெம் ஆயில், பீனட் ஆயில், அப்புறம் கேஸ்டர் ஆயில். யாருன்னா கஸ்டமைஸ் பண்ணியும் கஸ்டமர் சேம் வாங்க, பிகாஸ் எல்லாரும் சின்ன ஒரே டைப் இல்லை, அவங்களோட முதல்ல வந்து அவங்களோட சிச்சுவேஷனை கேட்பேன், எதனால நீங்க சேஞ்ச் பண்றீங்க எல்லாருக்கிட்டயுமே நான் கேட்பேன். ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் அவங்க வரப்ப நான் கேட்பேன், அவங்க ஏற்ற ஆன்சர் அவங்க சொல்றப்ப அவங்க ஏத்த மாதிரி நான் பண்ணி கொடுப்பேன். கொக்கோ பட்டர், மேங்கோ பட்டர் தான் வந்து ட்ரை ஸ்கின் அதிகமா இருக்கும், அவங்களுக்கு நான் பண்ணி கொடுப்பேன். அந்த மாதிரிதான் கஸ்டமைஸ் பண்ணி நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆயில் பாத்தீங்கன்னா, நான் வந்து முதல்ல வந்து வாங்குவேன், எப்படி இப்போ ஒரு சாம்பிள் பார்ப்பேன், என்னோட சோப் ரெடி பண்ணி பார்ப்பேன், நல்லா வந்திருக்கு முதல்ல நாங்க யூஸ் பண்ணி பார்ப்போம், அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாத்துட்டு அதுக்கேற்ற மாதிரிதான் நான் அந்த ஒரு வாட்டியுமே நான் மாத்திரப்ப பாப்பேன். ஓகே, உங்ககிட்ட நல்லா இருக்குன்னா அடுத்தது. சோ இந்த மாதிரிதான் என்னோட சேலஞ்சஸ் வந்து ஆயில்ஸ் வந்து நான் சோர்ஸ் பண்றேன். பிகாஸ் நீங்க சோர்ஸ் பண்ற இடம் கரெக்டா இருந்தா மட்டும்தான் வந்து உங்களுடைய அந்த அவுட்புட் ப்ராடக்ட் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காகவே நீங்க பாத்து பாத்து பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஒரு ஒரு நாளும் கண்டிப்பா கண்டிப்பா, ஏன்னா இதோட பேஸே ஆயில் தான். நம்மளோட ஆயில் வந்து செக்கி என்னதான் நம்மளுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். சோ ஆயில் நம்மளுக்கு 100% நல்லா இருந்தா மட்டும்தான் நம்மளோட குவாலிட்டி வந்து 100% என்னால கொடுக்க முடியும். எல்லாமே பார்த்து பார்த்து, ஒரு ஹர்ப் எடுத்தாலுமே நான் பார்த்து பார்த்து எங்க வீட்டையே நானே கலெக்ட் பண்ணி நானே அதை வந்து ட்ரை பண்ணி கையால எல்லாமே பண்ணுவேன். இன்னும் சில விஷயங்கள் நம்ம அவங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். இப்ப உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. ஹலோ வசன் நூத்தி காத்து வாக்குல கேட்டு இருக்கீங்க. ஹலோ எஃப்எம் 104.4ல நான் உங்க இதழ் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என் கூடவே சேர்ந்து இது நம்ம ஆளுகிட்டு இருக்காங்க. ஹேண்ட்மேட் சோப்ஸ்ல வந்து என்னென்ன மாதிரி இன்கிரீடியன்ஸ் எல்லாம் அவங்க சேர்ப்பாங்க, ஒரு ஒரு நாளும் அவங்க பார்த்து பார்த்து பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன, இதெல்லாமே நம்ம கிட்ட பகிர்ந்துட்டாங்க. சுகன்யா, நிறைய கஸ்டமர்ஸ்க்கு நீங்க இது வரைக்கும் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருப்பீங்க, அதுல நீங்க ரிசீவ் பண்ண பெஸ்ட் ஃபீட்பேக் வந்து என்ன? ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நீங்க கொடுக்குறீங்க இல்லையா? ஆனா சில பேர் சொல்ற ஃபீட்பேக் உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப மனசுக்கு நெருக்கமா இருக்கும், அதை நம்ம லிசனர்ஸ் கூட பகிர்ந்துக்க முடியுமா?
கண்டிப்பா இது மாதிரி நிறைய பேர் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. குழந்தையா இருக்கட்டும் இல்ல பெரியவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே நான் பண்ணி கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களுக்கே பாத்தீங்கன்னா ஒரு சில வருவாங்க, என் குழந்தை வந்து ஸ்கின் வந்து டல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில பாத்தீங்கன்னா பெரியவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சில தோல்ல வந்து தெரிஞ்சுக்கலாம் வருது, எப்படிமா இந்த தோல் வந்து அப்படின்னு ரெட் கலர்ல பேச்சஸ் மாதிரிதான் வரும், ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டு வரும். ஸோ இவங்களுக்குலாம் நான் பண்ணி கொடுப்பேன், இது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். ரீசன் ஏன்னா அவங்க சொல்லுவாங்க நாங்கள் எவ்வளோ எங்கெங்கயோ வாங்கினோம் எங்களுக்கு வந்து செட் ஆகல, பட் உங்ககிட்ட வாங்கினதுலேயே ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் யூஸ் பண்ணாலே எங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றப்ப அது அந்த ஒரு சந்தோஷம் தான் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு பியூர் ஆகுதுன்றப்ப அப்ப நம்மளோட 100% நம்மளோட எஃபர்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஹாப்பினஸ் எனக்கு அந்த விஷயத்துலாம் எனக்கு ரொம்பவே சந்தோஷப்படுது. நிச்சயமா நிச்சயமா, அதுவும் உங்களுடைய பர்பஸே வந்து அவங்க சொல்ற அந்த ஃபீட்பேக்ல ஃபுல்ஃபில் ஆகுற மாதிரி இல்லையா? கண்டிப்பா, ஏன்னா அவங்க கொடுக்குற ஃபீட்பேக் தான் நமக்கு வந்து ஒரு பெரிய சக்சஸ் கூட நான் சொல்லுவேன். ஓகே சுகன்யா, நீங்க வந்து சில வருஷங்களா இதை பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ஆரம்பிச்ச காரணம் சொன்னீங்க, சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இப்போ நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் வந்து அவங்க பிசினஸ்ல ஏதாவது ஒரு படி முன்ன வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, இல்லைன்னா புதுசா சில பேர் பிசினஸ் தொடங்கணும்னு நினைப்பாங்க. சோ நீங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து என்ன ஒரு விஷயம் சொல்ல விரும்புறீங்க, ஒரு டிப்போ இல்ல ஒரு அட்வைஸோ? என்னோட ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்னன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு ஒரு ஒரு விஷயத்த நம்ம தொடங்குறோம்னா ஆசைப்பட்டு தொடங்கணும், அதை வந்து ஒரு பேஷனா, அதுல வந்து சக்சஸோ ஃபெயிலியரோ அதை தாங்கக்கூடிய மனசோட நம்ம அதை தொடங்கணும். அதே மாதிரி அது 100% நம்ம தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சு நம்ம தொடங்கணும். அதே மாதிரி ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆரம்பிச்சாலே அது நம்மளுக்கு ஒரு சக்சஸ் இருக்கும். பிக் இன்வெஸ்ட்மெண்ட்ல தயவு செஞ்சு வேண்டாம், ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்ல அந்த சக்சஸ் வந்து சீக்கிரமாவே நம்ம ரீச் பண்ணுவோம். இதுதான் பேஷன், வாழ்த்துக்கள் சுகன்யா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஹலோ சம்கும் சரி இதற்கும் சரி என்னோட தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் சுகன்யா. இத நம்ம ஆளுல நம்ம கூட சுகன்யா பேசினாங்க. எந்த ஒரு விஷயத்த நீங்க ஆரம்பிக்கிறீங்க